வெல்கம் டு மாயா பசார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி அவல் ஸ்வீட் பொங்கல். கெட்டி அவல் 200 கிராம். ஒரு கப் எடுத்திருக்கேன். கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வைப்போம். இதே சிகப்பவலாக இருந்தால் நம்ம வார்ம் வாட்டரில் தான் ஊற வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக வேகும். அவலை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இதுலேயே ஊறிக்கும். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். புரண்டை வெல்லம் அதே கப்பில் 3/4 கப் போட்டிருக்கேன். 150 கிராம் கடாயில் வெல்லத்தை போட்டு தண்ணி 1/2 கப் ஊற்றுறேன். கொதி வந்தோடனே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் கொதிக்க விடுவோம். கொதிச்சிருச்சு, நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபில்டர் பண்ணிவிட்டேன், அதே கடாயிலே ஊற்றிடலாம். கொதி வந்தால் போதும், கம்பிப்பை தான் தேவையில்லை. அவல் நல்லா ஊறிடுச்சு, இதை ஆட் பண்ணிடலாம். அடியில் தண்ணி இருந்தாலும் புளிஞ்சு போட்டுக்கலாம். வெள்ளை அவல் சீக்கிரம் வெந்துடும், கெட்டி அவல் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அதிகமாக்கிக்கலாம். வெள்ளைப்பாகு தண்ணியாட்டம் இருந்தாவே போதும், அப்போ தான் வேகும். கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறுவோம். 2 தடவை கிளறி விட்டேன், கெட்டி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 பொடி பண்ணி போட்டிருக்கேன். நெய் 3 டேபிள்ஸ்பூன். நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவல் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டிஃபனுக்கு நாம் செஞ்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்போ கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.